இது ஒன் ஆஃப் தி ஆர்த்தோபெடிக் எமர்ஜென்சிஸ் ஆங்கிள் ஃப்ராக்சர் டிஸ்லோகேஷன். இவரோட ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷன் என்னன்னா, இவருக்கு இப்போ சர்ஜரி பண்ணாலும் உள்ள வந்து பிளேட்ஸோ ஸ்க்ரூஸோ எந்த இம்ப்ளான்ட்டுமே வைக்க முடியாது. முன்னாடி இருந்த வலியோடு இப்போ வலி பரவாயில்ல, நல்லா இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் சிங்கதுரை பற்றின ஒரு சின்ன ஸ்டோரி. சிங்கதுரை வந்து ஒரு 58 வயது ஒரு மதிக்கத்தக்கவர். அவர் வந்து பெசன் நகரில் தள்ளுவண்டியில் ஒரு இயல்பான சாதாரண ஒரு வாழ்க்கை நடத்திட்டுருக்காரு. கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். இந்த கொரோனா காலகட்டத்தில் மிஸ்டர் சிங்கதுரைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தில் அவரோட இடது கண்ணுக்கால் ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு. அதனால் அவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கான ஆப்ஷன் கிடைக்காம இருந்தது. ஸோ அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அங்கே அவங்க பேசிக்காக ஒரு ஃபஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பர்டிகுலர் ஃப்ராக்சர் பார்த்தீங்கன்னா, அது எலும்பு முறிவு மட்டும் இல்லாமல் டிஸ்லோகேஷனும் சேர்ந்துருக்குது. இது ஒன் ஆஃப் தி ஆர்த்தோபெடிக் எமர்ஜென்சி, ஆங்கிள் ஃப்ராக்சர் டிஸ்லோகேஷன். அது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ட்ரீட் பண்ணுறோமோ அதுக்கு அது என்ன அவுட்கம் பெட்டராக இருக்கும். லேட்டராக லேட்டராக அதோட அவுட்கம் வந்து கொஞ்சம் வேர்ஸ் ஆகும். ஹீவாக பிளாஸ்டர் போட்டுட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்துருக்காங்க. அது பிளாஸ்டர் உள்ளே இருந்ததுனால அவரோட காலில் நிறைய கொப்பளம் வந்துட்டு, கொப்பளம் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இன்ஃபெக்ட் ஆகிருந்திருக்கு. ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு அப்புறமா என்னை நம்மளை ரீச் பண்ணாங்க. நம்மளை ரீச் பண்ணும்போது நான் அவரை எக்ஸாமின் பண்ணும்போது பார்த்தோம்னா, காலே ஒரு மாதிரி டிஸ்லோகேட்டட் பொசிஷனில் இருந்தது. மல்டிபிள் ஸ்கின் பிளப்ஸ், அதாவது பிளப்ஸ்னால் நம்ம கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி அது ஓப்பன் அப் ஆகி அதில் சீல் வர ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி சினாரியோ தான் நம்ம மீட் பண்ணோம். நம்ம முதலே சொன்ன மாதிரி இது ஒரு எமர்ஜென்சி, முதலே பண்ணியிருந்தால் இதோட அவுட்கம் பெட்டராக இருக்கும். எவ்வளோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டரான அவுட்கமாக இருக்கும். பட் இவருக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு 15-20 days மிஸ் பண்ணிட்டோம். செகண்ட்லி அவர் நெக்ஸ்ட் இன்னும் அட்மிஷன் ப்ராசஸ்க்கும் ஒரு 2 days ஆகுறதுனால எவ்வளோக்கு அவ்வளோ ஃபாஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அவரோட பேக்ரவுண்ட் பார்த்தாலே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தள்ளுவண்டி வச்சுருக்காரு. அவர் ஃபைனான்ஷியலாகவும் ரொம்ப அஃபோர்டபுளாக இல்லாமல் இருந்தார். ஸோ எங்களால் ஆனால் எல்லா உதவியும் செஞ்சு அவருக்கு எவ்வளோக்கெவ்வளோ சீக்கிரமாக அதை சரி பண்ண முடியுமோ சரி பண்ணலான்னு பிளான் பண்ணோம். இவரோட ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷன் என்னென்னா, இவருக்கு இப்போ சர்ஜரி பண்ணாலும் உள்ளே வந்து பிளேட்ஸோ ஸ்க்ரூஸோ எந்த இம்ப்ளான்ட்டுமே வைக்க முடியாது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸ்கின்னுமே கண்டிஷனுமே அவர் நல்லா இல்லை ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு. பட் நம்ம ஏதாவது பண்ணி ஆகும், ஏன்னா லாங் டேர்மில் இதனால் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அவரோட பேக் டு அவரோட லைவ்லிஹுட்டுக்கு அவர் போகிறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸ் இருக்கணும். ஸோ நாங்கள் டீம் டிசைட் பண்ணிவிட்டு ஓகே அவருக்கு வந்து பெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வூண்ட் அப்ரேட்மெண்ட் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸட், அதாவது ராடை வெளியே இருந்து நம்ம அந்த ஃப்ராக்சரை ஹோல்ட் பண்ணுற பிளானை டிசைட் பண்ணோம். ஸோ ஃபைனான்ஷியலியாக அவர் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால அதுவுமே நாங்கள் ஹெல்ப் பண்ணிவிட்டு வி ட்ரை டு பிரிங் ஹிம் அட் எர்லியஸ்ட் அண்ட் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் வி ஆப்ரேட்டட் ஹிம். நீங்கள் மிஸ்டர் சிங்கதுர் கிட்டே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கலாம். கால் வரலாம், ஆட்ட முடியுதா? நாளைக்கு ஆட்டுங்க. ஜிஎம் ஆஸ்பத்திரிக்கு வாங்க, அங்கே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொன்னார். முன்னாடி இருந்த வலியோடு இப்போ வலி பரவாயில்ல, நல்லா இருக்கு. இப்போ பொண்ணுமும் கொஞ்சம் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்குது. பாரு, நல்லா சார் வந்து ஸ்ரீராம் சார் நல்லா சூப்பராக செஞ்சுருக்கா, கவனிக்கிறாங்க. நம்மளால் ஆன பெஸ்ட்டை நேற்று வந்து நம்ம சர்ஜிக்கலாக அவருக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கதுரைக்கு இன்றைக்கி இருக்கிற அவரோட ஸ்கின் கண்டிஷன், அவரோட போன் கண்டிஷனுக்கு எது பெஸ்ட்டோ நம்ம அதை ஆஃபர் பண்ணியிருக்கோம். பட் அதோட அவுட்கம், அவர் பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது, அந்த போன்ஸ் எப்படி ஹீல் ஆகுதுங்கிறத வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். உங்களை மாதிரி நாங்களும் அவர் எப்படி ரிகவர் ஆகிறாங்கிறத பார்க்குறதுக்கு ஆசையாக தான் இருக்கும். அட் எண்ட் ஆஃப் தி டே அவர் வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நல்லா நடக்கணும், நடந்து அவரோட பேக் டு ஒர்க்குக்கு ரீச் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட எய்மு. வில் ஹோப் ஃபார் திங்ஸ் டு கெட் பெட்டர். அவரோட லாங் டேர்ம் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு சீக்வன்ஸில் பார்க்கலாம்.